ஹாய் வணக்கம், நான் நித்யா பேசுகிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு அரபிக் ரெசிபி பண்ணி காட்ட போகிறேன். நம்ம சிக்கன் மண்டி ரைஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அது வந்து ட்ரை ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சி பண்ணுற ஒரு ரெசிபி. அதில் வந்து அவங்க ஜாதிக்காய், ட்ரை லெமன்லாம் போட்டு பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துட்டு நம்ம கேட்ட மாதிரி சிலதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்க்கலாம். சிக்கன் லெக் குவார்டர்ஸ் வந்து நாலு எடுத்திருக்கேன். அதை வந்து கத்தியில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், லைன் போட்டு வச்சுருக்கேன் உள்ள மசாலா இறங்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் ட்ரை ஸ்பைசஸ் வந்து மூணு பேலீஃப், அஞ்சு ஏலக்காய், ஒரு மராட்டி மொக்கு, அஞ்சு கிராம்பு, சின்ன சின்ன பீஸாக நாலு பட்டை, ரெண்டு அன்னாச்சி பூ. அதுக்கப்புறம் இது எல்லாமே ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு, ஜீரகம், சோம்பு, தனியா இதெல்லாமே ரெண்டு டீஸ்பூன். அதுக்கப்புறம் மூணு காஞ்ச மிளகா, அப்புறம் ஆனியன் வந்து ரெண்டு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ரெண்டு மிளகாய் கீறி வச்சுருக்கேன், பச்சை மிளகா. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, பட்டர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டோரில் வாங்கின டிக்கா மசாலா. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு. பாஸ்மதி ரைஸ் வந்து ரெண்டு கப்பு கழுவி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 20 முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை எடுத்திருக்கேன். நான் எடுத்து வச்சுருக்க எல்லா ட்ரை ஸ்பைசஸும் இந்த மாதிரி ஒரு சின்ன பேனில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அப்படி ஆச்சுன்னா வந்து நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சின்னு தெரியும். நமக்கு ஸ்மெல்லும் நல்லா வரும், ஜீரக ஸ்மெல்லாம் நல்லா வரும். இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்து வச்சது எல்லாமே ஆறினோடனே நான் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கிட்டேன். அதில் நம்ம குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் பாதி குங்குமப்பூ மட்டும் நான் இப்போ போட்டுக்க போகிறேன். மீதி குங்குமப்பூ வந்து நான் ரைஸில் போட்டுக்க போகிறேன். அந்த குங்குமப்பூ மட்டும் கொஞ்சம் எடுத்து இது கூடவே நம்ம போட்டு அரைச்சிக்கணும். இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறேன். அரைச்சிட்டேன். இப்போ வந்து அரைச்சதுக்கப்புறம் இதை மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன், மீடியம் நான் இதிலேயே வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு எடுத்து வச்ச சில்லி பவுடர் இருக்குல்ல அதுலேயும் நான் இதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு சிக்கனுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை நான் போட்டுக்கிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் ஆயில், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு நான் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனில் மேரினேட் பண்ண போகிறேன். இப்படி இருக்கும். நீங்கள் என்ன வேணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இந்த மாதிரி வர்றதுக்கு. இப்போ நான் வந்து இதை நல்லா மேரினேட் பண்ண போகிறேன் சிக்கனில். சிக்கன் கோட்டர்ஸ் இல்லைனாலும் லெக் பீஸில் பண்ணலாம், சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கில். அப்படி இல்லைனா சிக்கன் இருக்குல்ல ஓல் சிக்கனை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதுலேயும் பண்ணலாம். இது 4 சிக்கன் லெக் கோட்டர்ஸில் நான் நல்லா கோட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து மினிமம் 1 ஹவர் ஊறணும். அப்படி இல்லைனா ஓவர் நைட் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் வேணும். 4 சிக்கன் லெக் கோட்டர்ஸும் பத்துற அளவுக்கு அடியில் வந்து பாத்திரத்தோட அடியில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். நான் இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துகிட்டு போகிறேன். லைட்டாக வறுத்துட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். இதை தனியாக இது மாதிரி நான் எல்லா முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதே ஆயிலில் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நான் போட்டுக்கிறேன். ஆனியன் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட் மட்டும் போட்டுக்கிறேன். ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து எல்லா சிக்கனையும் உள்ளே வச்சிடுறேன். நான் நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து இதில் பாதி தான் குக் பண்ண போகிறோம், திருப்பி எடுத்து வெளியில் ஃப்ரை பண்ணுவோம். இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணி நம்மளுக்கு வேணும். அந்த தண்ணியில் தான் நம்ம ரைஸ் குக் பண்ண போகிறோம். அதனால் நம்ம இதை வந்து கவர் பண்ணி 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. நான் நடுவில் வந்து 2 வாட்டி வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டேன்.
இப்போ வந்து ஆஃப் குக்க ஆயிடுச்சது ஆஃப் முக்காவாசி குக்க ஆயிடுச்சு இப்போ நான் இதை எடுத்துடுறேன் வெளியில எடுத்துட்டு நம்ம வந்து பேனில் தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம் உள்ள பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு இந்த தண்ணி நம்மளுக்கு இந்த தண்ணி தான் இப்போ நம்ம ரைஸ் குக் பண்ண போகிறோம் இப்போ இந்த சிக்கன் மட்டும் எடுத்துடுறேன் உள்ளேருந்து இந்த தண்ணி இருக்கணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை ஃப்ரை பண்ணிடலாம் இது மாதிரி தான் தண்ணி இருக்கும் இது நம்ம அப்படியே வச்சிடலாம் நம்ம இந்த சிக்கனை வந்து தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம் பெரிய பேனை ஹீட் ஆனோடனே இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் தான் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அதை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இந்த சிக்கனை இதில் வைக்க போகிறேன் இந்த பேன்ல ரெண்டு சிக்கன் தான் பார்த்தோம் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு சிக்கனா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம பட்டரும் டிக்கா மசாலாவும் எடுத்து வச்சிருந்தோம்ல அதுல வந்து அதை வந்து நான் இப்ப இது மேல லைட்டா கோட் பண்ணிக்க போறேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிளேவருக்காக சிக்கன் மேல மசாலா இருந்தா நல்லா இருக்கும் அதுக்காக இந்த எடுத்து வச்சிருந்த டிக்கா மசாலாவை இந்த பட்டர்ல போட்டுட்டு அதுக்கு இந்த மசாலாக்கு மட்டும் எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு ஆல்ரெடி சிக்கனை நம்ம உப்பு போட்டிருக்கோம் நம்ம இந்த மசாலாக்காக்கு மட்டும் நான் இப்போ உப்பு போடுறேன் இந்த இந்த டிக்கா மசாலா இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சோம்ல அந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மிளகாத்து கூட பட்டரில் போட்டு நம்ம போட்டுக்கலாம் அது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இருக்கும் அதுக்கு தான் இது மாதிரி திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு சாஸ் மாதிரி இப்போ இதை நான் அந்த சிக்கன் மேலே லைட்டாக தடவிக்க போகிறேன் இப்போ நான் அப்படி திருப்பிடுறேன் அந்த பக்கம் அந்த பக்கமும் நான் இந்த மசாலா தடவ போகிறேன் இது எல்லாமே என்னோட மெத்தடு தான் நான் எப்படி வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கிட்டது நீங்கள் அப்படியே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் எனக்கு வந்து சிக்கனில் இன்னும் கொஞ்சம் மசாலா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கும் அதனால் நான் அதனால் இப்படி மாற்றிக்கிட்டேன் நல்லா குக் ஆகணும் இப்போ ஒரு 3 minutes இருக்கும் அது அந்த பக்கம் நான் திருப்பி போட்டிருக்கேன் பாருங்க எப்படி ஃப்ரை ஆயிருக்கு செம சூப்பராக இருக்கு ஸ்மெல்லும் நல்லா இருக்கு இப்படிதான் இருக்கணும் அது இப்போ இது அந்த பக்கமாக குக் ஆயிடுச்சு நான் எடுத்துட்டு இன்னொரு பேட்ச் போட்டுக்கிறேன் இதுலேயும் நான் அந்த பட்டர் போட்டுடுறேன் ரெண்டாவது பேட்ச் போட்டிருக்கேன் அது குக் ஆகிட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம இதில் தண்ணி வச்சிடலாம் இதில் எதுவுமே நான் அப்படியே இதில் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன் நான் வந்து 3 cups தண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் வந்து 2 cups ரைஸ் சோக் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து 3 cups தண்ணி வேணும் இதில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியை வந்து குறைச்சிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது அதனால் நான் 3 cups தண்ணி எடுத்துக்கிறேன் அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல அதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன் இதுதான் வந்திருக்கு 10 minutes நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து இன்னும் இருக்கு அது வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்க போட்டுக்கலாம் உப்பு நீங்க செக் பண்ணிக்கலாம் எனக்கு காரம் கரெக்டா இருக்கு நான் உப்பு மட்டும் போட்டுக்க போறேன் காரம் கரெக்டா இருக்கு நான் உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு எப்படி இருக்கணும்னா லைட்டா தூக்கலாக இருக்கணும் உப்பு நார்மலாக நம்ம குழம்பு சாப்பிடும்போது இருக்க உப்பை விட கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும் இப்போ நான் அதை கவர் பண்ணிடுறேன் அது கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம் இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன் அதே டைமில் ரைஸ் அவங்க தண்ணி வந்து கொதிச்சிடுச்சு ரைஸ் நம்ம போட்டுக்கலாம்
ரைஸ் போட்டுட்டு நான் எடுத்து வச்சிருக்க குங்கும பூவை கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தல அதுவும் நான் இதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி புதினா அது ரெண்டுத்தையுமே வந்து நான் உள்ள போட்டுக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு விட்டுட்டு இந்த டைம்ல சால்ட் உங்களுக்கு பாத்துக்கோங்க, நான் பார்த்துட்டேன் எனக்கு கரெக்டா இருக்கு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க எல்லா சிக்கனும் நான் உள்ள போட்டுற போறேன். மேலேயே தான் இருக்கும், அது உள்ள போகாது. இத மாதிரி வச்சுட்டு சிம்ல வச்சிருக்கேன், ஃபுல் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கரெக்டா 12 மினிட்ஸ்ல ஆஃப் பண்ணிடணும். இப்ப நான் கவர் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், ஆனா வந்து சூப்பரா இருக்கும். நல்லா எல்லா ஃப்ளேவரோட ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். கரெக்டா 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. ஆஃப் பண்ணிட்டு பாருங்க இப்படி ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எதுவுமே இல்லை அதில், அதே டைம்ல அடியில் பிடிக்கவும் இல்லை. இப்படியே வந்து நான் கவர் பண்ணி வச்சிடுறேன் ஒரு 10 மினிட்ஸ் எந்த டிஸ்டர்ப் பண்ணாம. அதுக்கப்புறம் நான் எடுத்து சர்வ் பண்ண போறேன். சர்வ் பண்ணும்போது காட்டுறேன். நம்மளோட சிக்கன் மண்டி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது மேல வந்து கார்னிஷ் பண்றதுக்கு முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். பாதி முந்திரி காணும் நினைக்காதீங்க, போக வர எடுத்து சாப்பிட்டுட்டோம் அவ்வளவுதான். இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். தண்ணி மட்டும் கரெக்ட் அளவுல போட்டோம்னா அடியிலையும் பிடிக்காது, கரெக்டா வெந்தும் வந்துடும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ. பை பை.